சுற்றில் உள்ள மின்திறன் எவ்வளவு? சாதாரணமான சுற்றில் எவ்வளவு நேர் மின்னோட்ட சுற்றில் எவ்வளவு? நேர் மின்னோட்ட சுற்றில் எவ்வளவு சார்? ஒரு நேர் மின்னோட்ட சுற்றில் பவர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதான் நேர் மின்னோட்ட சுற்று. இது இ, இதில் போகக்கூடிய கரண்ட் ஐ. பவர் எவ்வளவு? விஇஐ அல்லது விஐ போடுங்க, வி கூட போடு, விஐ, அவ்வளோதான். ஆனால் மாமி சுற்று, அதாவது மாறுதிசை மின்னோட்ட சுற்றில், ஏசி மின் சுற்றில் நல்லா கவனிச்சுக்கோ. இதுக்கு அதுக்கு நம்ம அதை இடிவெண்ட்டே வரணும். இது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே இருக்கு, இங்கே கரண்ட்டு, இது வந்து எப்சிலான், இங்கே கரண்ட் ஐ போட்டுக்கோ. அப்படி இந்த மாதிரி இதில் இங்கே வரக்கூடிய பவர் பி எவ்வளவு, இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன, ஜஸ்ட்டு விக்கும் ஐக்கும் அப்படி போட வேண்டியதான். இ இன்ட்டு இங்கேயும் அதே தான், திறன் பவர் இந்த எப்சிலான் இன்ட்டு ஐ அல்லது எப்சிலான் ஜீரோ சைன் ஒமேகா டி, ஐ ஜீரோ சைன் ஒமேகா டி. என்ன வரணும்? எப்சிலான் ஜீரோ ஐ ஜீரோ சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இது பவர். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இது எல்லாத்தையும் இப்படி கொண்டு வரக்கூடாது, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஆகிடுச்சு. இது அப்போ இப்போ இங்கே வந்து மின்னோட்டம் மின்சாரம் ரெண்டுலேயுமே இது போட்டுக்கிறான். விஐ மூணு ஃபார்முலா இருக்குது, அவன் போட்டுக்கான் பாரு. ஒன்று இதுவும் போடலாம், ஐ ஸ்கொயர் ஆர், வி வந்து ஐ இன்ட்டு ஆர், ஸோ ஐ ஸ்கொயர் ஆர். விக்கு பதில் என்ன பண்ணும்? ஐ ஆர் இன்ட்டு ஐ, இதுதான் ஐ ஸ்கொயர் ஆர். இன்னொரு ஃபார்முலா, அடுத்த ஃபார்முலா, ஐக்கு பதில் வி இன்ட்டு வி பை ஐ ஆர். இதுக்கு என்னது? தட் இஸ் வி ஸ்கொயர் பை ஆர். இது மூணு ஒன்று தான் நேர் மின்னோட்டத்தில். மாறுதிசை மின்னோட்டத்தில் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பகுதியில் நேர்திசை மின்னோட்டத்தில் இதில் மின்சாரத்தை செலுத்தும், மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது இந்த வெப்பம், இந்த இதில் கிடைக்கக்கூடிய மின் திறன் வெப்பமாக வீணடிக்கப்படுது, வெப்பம் உருவாகுது. ஹீட்டாக இப்போ கொஞ்சம் நேரத்தில் சூடு பண்ணி இந்த ஒயரை தொட்டுப்பார், ஆஃப் பண்ணிட்டு சூடாக இருக்க தெரியும் நமக்கு, இந்த வெப்பமாக மாறுகிறது. அதுக்கு என்ன வேணும்? ஐஸ்கார் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூலினுடைய வெப்ப விளைவு நட்டு வந்து. நான் இங்கே என்ன வருது பாருங்க, மாறுதிசை மின்னோட்டத்தில் காலத்தின் சார்பில் ஒரு சார்பின் வகையில் ஒரு மாமின்னில் மின்தடையினுடான மின்திறச்சிதறல் எப்படி வந்திருக்கு? எப்படி இருக்கு? ஐ ஜீரோ ஸ்கார் ஆர். ஐ ஜீரோ ஸ்கார் ஆர்னா என்ன? இங்கே வந்து ஐ ஜீரோ, இது சைன் ஸ்கார் ஒமேகா டி, இது எப்சிலான் ஜீரோ ஐ ஜீரோன்னு மாற்றிக்கணும், ஐ ஜீரோ ஆர் போட்டுக்கணும். இதுவும் ஐ ஜீரோ சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. என்னாச்சு? ஐ ஜீரோ ஸ்கொயர் ஆர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. சரியா இருக்கா இல்லையா? கேட்டா கேட்டா இல்லையா? இதனால தான் இப்போ நீ இதுக்கு படம் போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே வந்து ஒத்த வெப்பம், இது வந்து ஐ ஜீரோ ஐ ஸ்கொயர் ஆர் டி ஆர். ஐ ஜீரோ தான் என்ன பண்ணுங்க, ஐ ஜீரோ ஸ்கொயர் ஆர் மேக்ஸிமம். இது 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 வந்து ப்ளஸ்ஸில் இருந்தாலும் சரி, மைனஸில் இருந்தாலும் சரி, எல்லாமே இப்படி வந்துகிட்டே இருக்கும். அது பாருங்க, ஜீரோ டு பை, ஜீரோ டு அனதர் டூ பை, ரெண்டு இது மாறிடும். ஒன்று போயிட்டு இது வளர்ந்துருது, நெகட்டிவ் சைட்லேயே வரல. வோல்டேஜ் வில் பி நெகட்டிவ், கரண்ட் வில் பி நெகட்டிவ், ஆனால் பவர் திறன் என்பது ஒன்லி பாசிட்டிவ். ஏன் இங்கே ஸ்கொயரில் இருக்குது? இது ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ஒன்று தானே, அதெல்லாம் இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு, அதை தான் அவங்க போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த போட்டுட்டோம் படத்தை, இந்த கண்டுபிடிச்சோம் எல்லாத்தையுமே, இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு ஒரு இந்த இடத்துக்கான பாருங்கள், ஒரு முழு சுற்றில் சுழற்சியில் ஜீரோ டு டி ஈக்குவல் டு ஜீரோ முதல் டி ஈக்குவல் டு டூ பை பை ஒமேகா வரை ஐ கொண்டு ஐ ஜீரோ சைன் ஒமேகா டி என்னும் சைன் மின்னோட்டத்தின் இமுசா மதிப்பு காண்ட கண்டறிக்க. அது என்ன இமுசா? இருபடி மூல ச
சராசரி. என்ன கொடுக்காரு அவர், இன்னத்தோட ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, அது மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் அப்படின்னா என்ன, அது கண்டுபிடிக்கணும். ஐ ஜீரோக்கு வராது, இப்போ வந்து ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன கொடுக்கணும், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், கரண்ட்டு ஐ ஸ்கொயர் ஆர் டி, ஒரு நேர் மின்னோட்டத்தில் ஐ ஸ்கொயர் ஆர் எவ்வளவு வெப்பம் உருவாகுதோ அதற்கு சமமான வெப்பம் எதில் வரணும், மாறுதிசை மின்னோட்டத்தில் வருமோ. இது வந்து இப்போ நேர் திசை மின்னோட்டத்தில் ஐ ஸ்கொயர் ஆர் வருது. இதே அளவுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடிய மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்ட சுற்றில் எவ்வளோ வருதோ அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கரண்ட்னு அர்த்தம். இது ஹெச், இது நேர் திசை மின்னோட்டம், இது எதிர் மாறுதிசை மின்னோட்டம். இங்கே வரக்கூடிய ஹீட் ஒரு 20 ஜூல்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 ஜூல் மின் வெப்பத்தை உருவாக்குவதற்கு எவ்வளோ மின்னோட்டம் இங்கே தேவை, இதில் மாமி சுற்றில். அப்போது இருக்கக்கூடிய மின்னோட்டத்திற்கு பேர் ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இப்போ இங்கே ஜீரோ இருக்காது, இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும், இந்த ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ ஜீரோ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர், ஐ ஜீரோ ஸ்கொயர். இப்போ வர ரூட், இது ரூட், அதுக்கு சராசரி எடுக்கணும், மீன் ஸ்கொயர், அதுதான் வந்து ஐ இப்படி போடுங்க வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. ரூட் மீன் ஸ்கொயர், ஒரு ரூட்டு சராசரி ஸ்கொயரு, அதை எப்படி நான் அதான் கணக்கு. ஆ எதுக்கு அர்த்தம், இப்போ வந்து ஒரு டிசி சுற்றில் கனெக்ட் பண்ணுறோம், இப்போ அதில் ஒரு மின் தடை இருக்குது, அந்த மின் தடையில் ஒரு 100 ஜூல் வெப்பம் வருதுன்னு வச்சுக்கலாம். இதே 100 ஜூல் வெப்பம் ஒரு ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தில் வரணும், அப்படி வருவதற்கு இதே ரெசிஸ்டன்ஸ் தான் அங்கேயும் இருக்குது, அங்கே வருவதற்கான வெப்பம் எவ்வளவு, வெப்பம் வந்து இதே தான் இருக்கணும், அங்கே வெப்பம் வரும்பொழுது எவ்வளோ மின்னோட்டம் சென்றால் வருங்கிறது தான் ஆரம்பம். ஏன்னா அங்கே வந்து மாறிக்கிட்டு இருக்கு, எந்த வேல்யூ எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாதிரி மின்னோட்டத்தில் சராசரி மின்னோட்டம், ஆரம்பஸ் மின்னோட்டம், அப்புறம் என்ன இருக்கு, உச்ச மின்னோட்டம், இது ஐ ஜீரோ, ஐ ஆவரேஜ், மூணு இருக்கு, ஐ ஆவரேஜ் சராசரி, ஐ என்ன சொன்னேன், ஐ ஜீரோ மேக்ஸிமம், ஐ ஆர்எம்எஸ், இந்த மூணு இருக்குது. இதே மாதிரி ஈக்கு உண்டு, அதான் எதுக்கு ஈன் என்ன வோல்டேஜுக்கு உண்டு. இதில் எதை எடுத்துக்கிறது, அதுதான் இதை தான் எடுக்கணும், இதை தான் டிஃபைன் பண்ணுறான். இரு இரு ஐ ஆவரேஜ், ஐ ஆவரேஜ் என்பது ஒரு ஒரு வேவில் வெறும் வெறும் கரண்ட் வரும் கரண்டை மட்டும் எடுக்கிறோம். ஆமாம், ஐ நாட்டு வந்து தெரியுது, ஐ ஆவரேஜ் எப்பவும் சீரோ தான், ஒரு சீரோ ஆயிரும், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, சரி சரியாக போயிடும். இந்த போட்டு கரண்ட் தான் அதில் போட்டுப்போம், இந்தா இருமடி மூலச்சராசரி இமுசா, அதுக்கு வந்து ஃபார்முலா போட்டிருக்கான், இதான் மெயின் ஃபார்முலா, 1/B-A ரேஞ்சு 0 to A to B எஃப் ஆஃப் டி ஸ்கொயர், எஃப் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர், எஃப் ஸ்கொயர், எஃப் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா இங்கே ஐ வந்துடுது, இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஐ ஜீரோ ஐ ஸ்கொயர் ஆர் டி தானே, ஐ ஸ்கொயர் ஆர் அதை போட்டால் வந்துடுது, யூமுஸ்டாக போட்டிருக்கான். இதுக்கு வந்து 1/ எங்கேருந்து எங்கே மாறுது, 0 to T, டீனா என்ன, டி ஈக்குவல் டு 2π/ω மொத்தத்துக்கு, 0 to Tங்கிறதுக்கா 1/T 2π/ω இன்டகிரல் 0 to 2π/ω இன்டு ஐ ஸ்கொயர் டிடி, ஐ ஸ்கொயர் டிடி இந்த ஃபார்முலா. இந்த ஐ ஸ்கொயர் போல் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே வர திரும்ப 0 to 2π/ω ஐ ஜீரோ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி டிடி, ஐ ஜீரோ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டிடி, ஒமேகா டி டிடி, சரியா. இப்போ நீ ஐ ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம், ஒமேகா பை 2π போட்டுக்கோ, ஐ ஜீரோ ஸ்கொயர் வெளியே எடுத்துருங்க, இன்டகிரல் சைன் ஸ்கொயர் ஒமேகா டிடி எவ்வளவு, பண்ண முடியாது, என்ன பண்ணணும், போ ஸ்கொயர் பவர் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண முடியாது, என்ன பண்ணணும், அதை வந்து ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக மாற்றணும். இப்படின்னா இன்டகிரல் 0 to 2π/ω ஓகே, என்ன மாற்றுறது, இது வந்து 1 cos 2ωt sin ωt ஹோல் ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயரா,
இல்லை அவ்வளோதான். சைன் ஸ்கொயர் ஒமேகா டிக்கு ஒன் மைனஸ் காஸ் டூ ஒமேகா டி அதை ஃபார்முலா பை டூ டிடி. இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம், இந்த டூ வெளியே எடுத்துரு, ஒமேகா பை டூ பை ஐ ஜீரோ ஸ்கொயர் பை டூ ஐ ஜீரோ ஸ்கொயர் பை ஐ ஜீரோ ஸ்கொயர் பை டூ உள்ளே இருக்கிறது டிடி இன்டகிரல் டிடி இன்டகிரல் டிடி டி. அப்போ டிக்கு மேலே என்ன பண்ணும், ஜீரோ டு டூ ஃபைவ் பை ஒமேகா. இன்டகிரல் காஸ் ஒமேகா டி என்ன வரணும், காஸ் ஒமேகா டினா சைன் ஒமேகா டியாக மாறும். சைன் ஒமேகா டிக்கு வந்து நீ மதிப்பு போட்டீங்கன்னா இது என்ன இருக்குது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இருக்கா மைனஸ், இந்த டைமில் அப்படியே இருக்கட்டும் பிடிச்சிக்கலாம் மைனஸ். இது மட்டும் பண்ண என்னது மைனஸ் சைன் ஒமேகா டூ ஒமேகா டி பை டூ ஒமேகா. இதுக்கு என்ன பண்ணும், இதுக்கும் அதே லிமிட் போடணும், ஜீரோ டூ இங்கே போடலாம் ஜீரோ டூ டூ ஃபை பை ஒமேகா. வாங்க வாங்க இங்கே பாரு, இப்போ காண முடியாது, இப்போ லிமிட் இதுக்கு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேம் ஐ ஐஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸில் ஃபஸ்ட் டேம் வந்து என்ன இருக்க ஒமேகா பை டூ பை ஐ ஜீரோ ஸ்கொயர் பை டூ ஓகே. டிக்கு போல ஜீரோ போட்டால் ஜீரோ ஆயிரும் மைனஸ் இங்கே என்ன வருது டூ பை பை ஒமேகா டூ பை பை ஒமேகா மைனஸ் இது போடு, இது தனியாக போடுவோம் சைன் டூ எதுக்கு மேலே போடணும் டிக்கு மேலே போடணும் ஒமேகா என்ன போடணும் டூ பை பை ஒமேகா சரியா ஃபோர் பை சைன் ஃபோர் பை எவ்வளோ ஜீரோ லோயர் லிமிட் சைன் ஜீரோ ஜீரோ எல்லாம் ஜீரோ இந்த பக்கம் ஜீரோ ஓ ஜீரோ வந்தால் பிரச்சனை இல்லை போட்டு சும்மா நிம்மதியாக இருக்கலாம் ஜீரோ ஆயிடுச்சா. இப்போ வேணும் இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ பை இந்த டூ பை இந்த ஒமேகா இந்த ஒமேகா மிச்சம் என்ன இருக்கு ஐ ஜீரோ ஸ்கொயர் பை டூ. இது எதுக்கு இவ்வளோ போட்டு அங்கேயே போட வேண்டியதானே எப்படி வந்து தெரியணும்ல ஐ ஜீரோ ஸ்கொயர் பை டூ. இது வந்து ஐ ஸ்கொயர் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குது என்னது ஆவரேஜ் ஐ இது பண்ணும் ஸ்கொயர் பண்ணி தான் பண்ணிக்கிறோம் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா ரூட் எடுக்கணும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் தான் இது ஐ ஆர்எம்எஸ் ஸ்கொயர் தான் போடுவோம். அப்போ இங்கே வரும்போது ஐ ஆர்எம்எஸ் போடுறா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ போட்டால் ஐ ஆர்எம்எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஜீரோ பை ரூட் டூ. இதே மாதிரி வோல்டேஜ்க்கு இஆர்எம்எஸ் எப்சிலான் ஆர்எம்எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஜீரோ பை ரூட் டூ. இது நம்ம பாட புத்தகத்தில் எல்லா புத்தகத்துலையும் இருக்குது, ஆனால் இதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்காது. இந்த போட்டு எப்சிலான் ஜீரோ பை ரூட் டூ எல்லாமே இருக்கு இருக்கா எப்சிலான் ஜீரோ பை ரூட் டூ இஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான் மெயின்ஸில் நீங்கள் நம்ம எம்எஸ்சியா சரி மெயின்ஸில் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறேன் என்ன என்ன வோல்ட் மீட்டர் பயன்படுத்தணும் ஏசி வோல்ட் மீட்டர் பயன்படுத்தணும் ஏசி வோல்ட் மீட்டர் இல்லை மல்டிமீட்டரில் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டும் இப்போ நம்ம சாதாரண மெயினில் எவ்வளோ வரும் டூ வாட்டி வரணும் டூ ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி அது சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார தட்டுப்பாடுக்கு தகுந்த மாதிரி வரும் டூ டுவெண்ட்டி வோல்ட் வச்சுக்கோங்க. இந்த டூ டுவெண்ட்டி வோல்ட் என்பது என்ன வோல்ட்டு மூணு வோல்ட் சொன்னேன் என்ன வோல்ட் சொன்னேன் இ ஆவரேஜ் சராசரி வோல்டேஜ் இ ஜீரோ இ ஆர்எம்எஸ் இது மூணில் எது கரெக்ட் தானே. நாம் வந்து அளவிடக்கூடிய மின்சாரம் அல்லது மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தம் என்பது எது இதில் எது இதைத்தான் கேட்குறான் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அந்த நம்ம அளவிடக்கூடிய மின்னோட்டம் என்பது டூ டுவெண்ட்டி வோல்ட் என்பது என்ன இது எது விஸ்கி பார் ஆப்சர்ஸ் இ ஆர்எம்எஸ் இ எஃபெக்டிவ் அப்படிங்கிறது தான் இ ஆர்எம்எஸ். நம்ம அளவிடக்கூடிய வோல்டேஜ் அளவிடக்கூடிய கரண்ட் என்பது ஆர்எம்எஸ் வேல்யூ. இதெல்லாம் அளவிட முடியாது இதையும் அளவிட முடியாது எப்போ இருக்கு ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது ஏசி மின்னோட்டம்
ஏசி மின்சாரம் அல்லது வந்து வோல்டேஜ் வந்து இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. மாறி மாறி வர சைன்ஸ் ஆயிடல், இந்த சைன்ஸ் ஆயிடலில் நம்ம அளவிடக்கூடியது என்பது ஆர்எம்எஸ் வேல்யூ. இப்போ வெரி இம்பார்ட்டன். அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூன்னா உச்ச மதிப்பு எவ்வளோ இருக்கும்? நம்ம மதிக்கு நம்ம வந்து 220 வோல்ட்டு, இது ஈஸியாக எவ்வளோ கண்டுபிடி? இதான் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின், கண்டுபிடி போட்டு நோட்டை எழுது, போட்டு போட்டு கண்டுபிடி சொல்லு. ஒன் மார்க் கொஸ்டின், அங்கே கால்குலேட்டர் ஒன்றும் கிடையாது. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பெரும்பாலும் கால்குலேட்டர் தரதில்ல, குயிக்காக எப்படி போடாதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணுறோம். புரிஞ்சிடுச்சா? எவ்வளோ ஒரு கேள்வி எழுதிடலாம், எங்கே போனாலும் கேட்கணும், அதை ஐஐடியில் கூட கேட்கணும். அதை ஏறத்தாழ 310 வோல்ட், 310 வோல்ட் வரும்.